வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. இன்றைய தினம் எப்போதும் தினம் தினம் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும், ஒழுக்கமாக வாழணும் அப்படிங்கிற சேலஞ்சில் 55வது நாளுக்கான வீடியோ போடுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் புதுசாக உள்ள வரீங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் புதிதாக பார்க்குறவங்க பல்வேறு சந்தேகங்கள் இருக்கலாம் ஆச்சுங்களா. அதுக்கு எங்கிட்ட நீங்கள் கேள்வியை கேட்கும்போது இது ஒரு ஒரு நாள் ஒன்றரை நாள் ரெண்டு நாள் ஆயிரும் பதில் வர்றதுக்கு, ஏன்னா நம்ம வீடியோ கிரியேட் பண்ணி எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறதுனால. ஸோ அதுக்கு பதிலாக சகோதரர்களுக்கு நேரம் கிடைக்கும்போது ஏற்கனவே பல வீடியோஸ் போட்டிருக்கிறோம் ஆச்சுங்களா. அதில் எல்லா கிட்டத்தட்ட புதிதாக பதில் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பல கேள்விகளுக்கு பதில் அதுலேயே இருக்கிறனால ஃப்ரீ டைம் இருக்கும்போது அடிக்கடி அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்புறம் வந்து நம்ம வந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கோம், அதை பற்றி பேசுகிறோம், நம்ம சேனல் முழுக்கவே அதுதான். இப்போது நம்ம மனநிலை வந்து என்ன அலை சுழல் ஆச்சுங்களா, ஒரு ஒருத்தருக்கும் மனதின் அலை சுழலுக்கு தகுந்தார் போல் ட்ராப்பில் சிக்கிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து என்ன அலைச்சூழல் வந்து 0-40 அலைச்சூழல் வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு விஞ்ஞான ரீதியாக குரு வேதாத்ரி மகரிஷி வந்து அதை பற்றி அதிகமாக சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட 20-40 வரை இருக்கும் என்ன அலைச்சூழலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி மாதிரி அந்த அலைச்சூழலில் இருக்கும் பல்வேறு மனிதர்களின் என்ன அலை நம்மை தாக்கி, புரிஞ்சுதுங்களா, அவங்க எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அதுலேயே நம்மளை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும். இப்போது நம்ம தியானம் செய்வதன் மூலமாக, விந்துஜெயம் பயிற்சிகள் செய்து, பல்வேறு தவமுறைகள் ஆழ்ந்து செய்கிறதன் மூலமாக என்ன அலை வேகம் குறையும், புரிஞ்சுதுங்களா, அப்போ அமைதி நிலை வரும். அப்போ 20-40 வரை அலைச்சூழல் இருக்கும்போது நான் பல பிறர்மன தூண்டல் சமுதாய குழப்பங்களை வாழ்ந்துட்டு இருப்போம். அதே தவமும் தியானமும் செய்யும்போது அலைச்சூழல் வேகம் குறையும் இல்லைங்களா. ஒரு 10-20 வரைக்கும் இருக்கும்போது பெரும்பாலும் மன உறுதிமிக்க நல்ல ஞானமுடைய ஒரு தெளிவான மக்கள் தான் 10-20 வரைக்கும் இருப்பாங்க. அவங்க காம எண்ணங்களில் உழல மாட்டாங்க. அப்போது நம்ம என்ன அலைச்சூழல் வேகத்தை தியானத்தின் மூலமாக கொஞ்சம் தனித்து வைக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காமம் போன்ற கீழ் நோக்கிய பாதையில் போயிட்டு அப்புறம் அரிஜிஸ்டுக்கு இடமாகி ஆற்றலை வீணாக்கும் குழப்பத்துக்குள்ளே போய் சிக்க மாட்டோம். அதனால தானுங்க நம்ம பயிற்சி முறைகளை எடுத்துடனே தவம் செய்வதற்கும் நம்மை சுற்றி காப்புக்களை உருவாக்கி கொள்வதற்கும் முத்திரை பதித்தலுக்கும் அடுத்து நம்ம ஆற்றலை மேம்படுத்திக்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருப்போம். சகோதரர்களே, இப்போ நான் இப்போ இந்த நிலையில் இருக்க என்னால் முடியல அப்படின்னா நம்ம என்ன அலைச்சூழல் வேகம் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையிலிருந்து நம்ம வித்ட்ரா ஆகாமல் இருக்கோம். ஒரு சில சகோதரர்கள் 10 நாள் கடக்கவே முடியல, அப்படியே அதுலேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு விதத்திலும் தான் தன்னுடைய என்ன அலைச்சூழல் ஆற்றல்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த வேகத்தை தணிக்கிறதுக்கான முயற்சியை செய்யலை இல்லைங்களா. அதனால் எந்த ஒரு சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கமோ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் வித்ட்ரா பண்ணும்போது எளிமையாக கடக்க முடியும். வாழ்க வளமுடன். இன்றைய தினம் எப்படியாயினும் பிரம்மச்சரியத்தில் கடந்து வரணும் சகோதரர்களே. இப்போ சகோதரர்கள் கேள்வி பதில் எப்போதும் போல் நிறையா வந்திருக்கு, பார்த்துடலாம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கங்க, லைக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு விடுங்க. அப்படி பண்ணால் நம்ம சேனல் யூடியூப் ஆல்கரிதத்தில் இன்னும் பலரிடமும் போய் சேரும். வாழ்க வளமுடன். சகோதரர் கேட்ட கேள்விக்கு வந்துடுறாங்க. முதல்ல இமெயிலில், ஐயா எனக்கு வயது 40, உங்கள் வீடியோ பார்த்த முதல் நாளிலிருந்தே செலிபஸை கடைபிடிக்கிறேன். 138 நாட்கள் இருந்து பின் ஆண் குழந்தைக்காக இரட்டைப்படை நாளில் இனப்பெருக்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விந்து சக்தியை செலவழித்தேன். பிறகு ஸ்டேஜ் 2 31 நாள் நான் 10 வருடமாக காயகல்பம், ஈஷா கிரியா, காலையில் இயற்கை உணவு போன்றவை கடைபிடிக்கிறேன். இருந்தாலும் செலிபஸியில் இருக்கும்போதுதான் எனக்கு உடல் நல்ல வனப்பாக இருக்கிறது. கை நடுக்கம், கண் பார்வை தெளிவு, எந்த வேலை செய்தாலும் அதில் வெற்றி போன்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போதுதான் எனக்கு கிடைத்தது. மன்னிக்கவும் அண்ணா, நேற்று நான் கட்டுப்பாட்டை இழந்து என் உயிர் சக்தியை விரயம் செய்தேன். நான் மறுபடியும் ஸ்டேஜ் 3 1000 நாள் சேலஞ்ச் எடுத்து பயணிக்க விரும்புகிறேன். எப்போதுமே என் மனைவி என் பிரம்மச்சரியத்திற்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இந்த தவறுக்கு நானே காரணம். இப்போதிருந்து நானும் என் மனைவியும் ஒரு உறுதி எடுத்திருக்கிறோம். 1000 நாள் சேலஞ்சில் சில லட்சியங்களை அடைய உறுதி எடுத்திருக்கிறோம். எங்கள் லட்சியம் நிறைவேற வாழ்த்துங்கள். என் மனைவிக்கு கர்ப்பம் உறுதியானது. ஆண் குழந்தை பெற வாழ்த்துங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக இரட்டைப்படை நாளில் மனைவியோடு இணைந்ததினால் பெரும்பாலும் ஆண் குழந்தையாக பிறப்பதற்கு வாய்ப்பு அதிகம். இது சிவானந்தர் வந்து அவருடைய
புத்தகத்தில் எழுதினதுங்க. ஸோ வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வாழ்க்கை துணை உங்களுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க மாசமாக இருக்காங்க, எப்படியும் குழந்தை பிறக்க உங்களுக்கு இயல்பாகவே வந்து கிட்டத்தட்ட 10 மாதம் 12 மாதங்கள் காலம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை பராமரிப்பதற்காக ஒரு வருடம் அவங்க வாழ்க்கை துணைக்கு எடுத்துக்கும். உங்களுக்கு இயல்பாகவே 600-700 நாட்கள் வந்து இருக்குது. 1000 நாள் உங்களால் முடியும் கடந்து வர்றதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சகோதரரே. பரவாயில்லை, உங்களுக்கு இயல்பாக 100 நாள் கடந்த அனுபவம் இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் வரவும் முடியும். உங்கள் மனதில் நீங்கள் நினைத்த லட்சியங்களை நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க. அது அடைவதற்கு நீங்கள் 1000 நாட்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க இல்லைங்களா, ஆற்றல் இருக்கும். அதையே எப்படி டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுவதுங்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஆற்றல் தானுங்க எல்லாமே. ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலை கன்வர்ஷன் ஆகும். அப்படி ஆகிற கன்வர்ஷன் ஆகிற ஆற்றலை நம்ம தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பாதையில் திருப்பி நமக்கு பயனாக்கி கொள்ளணும். ஆச்சுங்களா, கடல்லிருந்து ஆவியாகி மழை பூமி முழுவதும் பொழியும், ஆனால் அதை நாம் வந்து என்ன பண்ணுறோம், ஆறுகளிலிருந்து ஆறுகளாக வர்ற அந்த தண்ணீரை அணைகளில் தேக்கி வாய்க்கால் வாய்க்காலாக நமக்கு எங்கே தேவையோ எந்த இடத்துல குடிநீர் தேவையோ அந்த இடத்துக்கு பாய்ச்சி அந்த இடங்களை வளம் செஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. அது போலவே நமக்கு ஆற்றல் அப்படிங்கிறது, பிரம்மச்சரிய ஆற்றல் அப்படிங்கிறது தவத்தில் இருக்கும் பொழுது வான்காந்த ஆற்றல் மூலமாக பல மடங்கு அதிகரித்து வலிமையான மனிதராக தான் இருப்போம். ஆனால் அந்த ஆற்றலை எதில் செலுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வாழ்க்கையின் வெற்றி இருக்குதுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்த சகோதரர் கேட்டிருக்கீங்க, பஸ்ஸில் போகும்போது நெற்றி பொட்டில் வலி, இதற்கு நம்மிடம் இருக்கும் சக்தி சேமிக்குமா வெளியே போகுமா? பஸ்ஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்கும்போதுங்க. வாழ்க வளமுடன். அருகில் வந்து இந்த எப்படி சொல்லாங்க, மாதவிடாயான பெண்கள் அருகில் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் விரயமாகும். விரயமாகிறது எங்கே ஆகும்னு தெரியுங்களா? அப்போ விரயமாகிற சமயத்தில் கூட உங்களுக்கு அழுத்தம் கிடைக்கும். ஆகவே பஸ்ஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எதில் இருந்தாலும் வேகம் தணித்தல் பயிற்சிக்கு மாறிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வேகம் தணித்தல் பயிற்சியில் இருந்தாலும் நெற்றி பொட்டில் வலி இருக்கும், அதுக்கு என்ன செய்யலாம், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. நீங்கள் வேகம் தணித்தல் பயிற்சியில் இருக்கீங்க அப்படின்னா மனசு அமைதி அடையுது இல்லைங்களா. மனசு அமைதி அடையும் போதே உங்களுக்கு வந்து ஆக்னாச்சக்கரம் எப்போதும் ஒரு இயக்கத்தில் இருக்கும், நாளமில்லா சுரபிகள் இயக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் நமக்கு உணர்வுக்கு எட்டும், அது உணர்வுக்கு எட்ட ஆரம்பிக்கும். ஆச்சுங்களா, அப்போது மன அலைச்சூழல் குறைந்தாலே இந்த இடத்துல வந்து உணர்வு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருப்பீங்க, விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்ருக்கறனால உணர்வு டக்குன்னு உங்களுக்கு ஆக்னா துரிய சக்கரங்களில் ஆக்டிவேஷனில் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து வேகம் தனித்தல்லையே கவனத்தை வைங்க. வாழ்க வளமுடன். வெளியே இருக்கும்போது எப்படி வேகம் தனித்தலில் ஈடுபடுவது? பஸ்ஸில் செல்லும்போது முத்திரை பயிற்சல் செய்யும்போது நெற்றி பொற்றில் வலி ஏற்படுகிறது, கண் இமைகள் இரண்டும் வலி ஏற்படுகிறது, இதற்கு என்ன செய்யலாம்? நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அந்த உணர்வை இக்னோர் பண்ணிடுங்க. இக்னோர் பண்ணிவிட்டு வேகம் தனித்தலில் உங்கள் சுவாசத்தை மூலாதார சக்கரத்தில் வச்சு உங்கள் எண்ணம், முத்திரை பயிற்சல் சொல்கிறீங்க இல்லைங்களா, அந்த முத்திரை பயிற்சல் கூட அந்த மூலாதார சக்கரத்தில் வச்சு சொல்லலாம். ஆச்சுங்களா, போக போக பழகிருங்க. அப்புறம் எப்போதுமே பயணங்களில் இருக்கும்போதும் பொது இடங்களில் இருக்கும்போதும் வேகம் தணித்தல் பயிற்சியில் இருக்கிறது நம்ம ஆற்றல் சேமிப்புக்கு உதவியாக இருக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம், ஒரு சந்தேகம். நான் சிறு வயதில் விளையாடும் போது எனது ரைட்டு கையின் மோதிர விரல் சோளத்தட்டு வெட்டும் மெஷினில் மாட்டி பாதியாக கட் ஆயிருச்சு. மருத்துவரிடம் எடுத்து சென்ற போது இதனை ஜாயின் செய்ய இயலாது என்று கூறினார். இன்றும் நான் விரல் இல்லாதவனாக இருக்கிறேன். இந்த நிகழ்வு எனக்கு நேரம் சரியில்லாததாலா அல்லது முன்ஜென்மம் செய்த பாவ கர்மாவா, விளக்கம் தாருங்கள். நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் அதுக்கு இறையாற்றல் வந்து ஒரு முக்கியமான காரண காரியம் இல்லாமல் நிகழ்ந்திருக்காதுங்க. புரிஞ்சுதுங்களா, கர்மாவா இருக்கலாம், ஆனாலும் அதுவும் நம்ம வாழ்க்கைக்கு பயனளிப்பதாகத்தான் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவாங்க, அந்த காலத்துக்காக நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஆச்சுங்களா, அதாவது நம்முடைய முன்னொரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போகிற சமயத்தில் நீங்கள் சொல்கிற இதே பிரச்சனை தான் ஆச்சு அவருக்கு. அவருக்கு என்ன ஆகி போச்சு, அம்பு எடுத்து வேட்டையாடிட்டு இருக்கிற சமயத்தில் தெரியாதனமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேட்டையில் அம்பெடுத்து நல்லா விடுவார், ஆனால் அந்த டைமில் கத்தி எடுத்து சண்டைக்கு போகிறதுல அவர் விரலை ஏதோ ஒரு இடத்துல துண்டு பண்ணிட்டார். விரல் கட்டானதே அவருக்கு தெரியல, விரல் இல்லை, காயம், ரத்தம் வருது, பெருகுது, என்ன பண்ணுறன்னு தெரியல. கட்டு போட்டுட்டு அப்படியே அந்த மயக்கத்தில் போய் படுத்திருக்கார். வேலையாட்கள் எல்லாம் வெளியில் இருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுது, திடீர்னு அந்த இடத்துல, அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா காடுகள்லாம் அரக்கர்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்போ வேலை செய்கிற ஆட்கள் எல்லாம் கேப்சர் பண்ணிட்டு போயிடுறாங்க. மன்னராக உள்ளே தூங்கிட்டு இருக்கிறார், அவருக்கு ஒன்றும் தெரியல.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 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 என்ன ஆயிடுது, அதே அரக்கர்கள் வந்து மறுநாள் காலையில் வெளியில் போய் பார்க்குறாரு, ஒருத்தரையும் காணோம். அப்புறம் பகலில் வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணுமேனு காட்டுக்குள்ளே சுற்றி திரியிறாரு. திரியிற சமயத்தில் திரும்பவும் அதே அரக்கர்கள் கையில் சிக்கிக்கிறார். அவங்க என்ன பண்ணுறாங்க, அமாவாசை பௌர்ணமிக்கு மனுஷனை பலி கொடுப்பாங்க. மனுஷனை பலி கொடுக்குற சடங்கு விமர்சனையாக நடந்துட்டு இருக்குது. இவர் பிடிச்சிட்டு போன ஆட்கள் எல்லாம் உணவு சமையல் வேலை நடந்துட்டு இருக்குது, எல்லாம் ஆல்ரெடி ஃப்ளாட் பண்ணி முடிச்சாச்சு. பௌர்ணமி சிக்குனால இவர், அப்போ இவர் வந்து சாமிக்கு பலி கொடுத்து இவரையும் நீ சமைச்சு சாப்பிட்றது. அப்போ அப்படி இருக்கையில் இவரை தூக்கி போட்டுடுறாங்க கடவுள் முன்னாடி. இவரா ஏற்கனவே, ஆண்டவா நான் வந்து நல்லா அம்புடுற ஆள், எனக்கு என்னோடய விரல் இல்லாமல் பண்ணிவிட்டு ஏகலைவனாட்டேன், என்னால் நீ அம்பு விட முடியாது, இப்போ வாழ்க்கையும் இல்லாமல் போக போகுது, மொத்தமாக கூட்டிகிட்டு போயிருவியாட்டிருக்குது, நான் எவ்வளோ பெரிய துரதிருஷ்டசாலின்னு அப்படியே படுத்திருக்கிறார். இப்போ கடைசி நேரத்தில் அந்த அரக்கர்கள்லாம் வந்து இவர் படுக்க வச்சு அப்படி அறுவாலை தூக்குறாங்க வெட்டுறக்கு. அப்போது அந்த அரக்கர்களின் குலகுரு வந்துடுறார். அப்புறம் திடீர்னு அங்கேருந்து பெரிய சத்தம், முட்டாள்களே ஊனமுற்ற மனிதனை பலியிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு சத்தம் போட்டே வர்றார். பார்த்துட்டு அவங்க, ஊனமா இருந்தாலும் நல்லாத்தான் இருக்கா, நல்லாத்தாருன்னு கையை பாரு, கட்டு போட்டிருக்குது, ஒரு விரல் இல்லை அவனுக்கு, உடல் ஊனம் இருக்குது, இது வந்து குறை, இவனை தூக்கி வெளியில் வீசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மன்னருக்கு உசுறு போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா தப்பிச்சு திரும்பவும் வந்து அப்படியே நாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. அப்போது அவர் விரலை இழந்ததுனால அவர் அம்பு விடும் ஒரு திறமையத்தை இழந்தார். அதே அந்த விரல் இழந்த காரணத்தினால தான் அவர் உசுரே காப்பாற்றப்பட்டது. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் காரியம் இருக்குங்க, புரிஞ்சுதுங்களா? ஒரு சிலர் வந்து உடலுக்கும் அழகுக்கும் மதிப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை நோக்குவாங்க. அதையெல்லாம் கவனிக்காமல் உண்மையான அன்போடு உங்ககிட்ட யார் பழகிறாங்களோ அவங்க தான் உங்களுடைய ரியல் ஃப்ரெண்ட்ஷிப், ரியல் அன்பு எல்லாமே. இது ஒரு குறை அல்ல, புரிஞ்சுதுங்களா? இது வந்து இறைவன் நமக்கு கொடுத்த வந்து ஏதோ ஒரு காரணமாக இருக்கும். அது நம்ம வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் உணர்த்தப்படும், உணர்வோம். ஆச்சுங்களா, மிகப்பெரிய பிரச்சனையாக வந்திருக்க வேண்டியது தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போயிடுச்சுன்னாச்சும் நினச்சிக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க ஆச்சுங்களா, இந்த உடலே நம்மளது இல்லை, நாம் கேட்டால் வந்து இந்த உடம்புல நாமெல்லாம் கேட்டிருந்தா எல்லாருமே பெரிய பெரிய எல்லாருமே இப்போ மிகப்பெரிய எப்படி சொல்லலாம், அபிஷேக் பச்சன் மாதிரி அஜித் குமார் மாதிரி வந்திருப்போம் ஆச்சுங்களா. எல்லாம் தானாக வந்தது, அப்புறம் தானாக சூழல்களால் உருவானது. ஆகவே இப்போ நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸுக்கு இடம் கொடுக்க வேண்டியதில்லை. முத்திரை பதித்தல் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வாங்க. வாழ்க வளமுடன் அண்ணா. வாழ்க வளமுடன். எனக்கு வயது 22, சுய இன்பம் செய்யாமல் 2 வாரங்களுக்கு மேல் ஆகிறது. இப்போது நான் நாட்களை எண்ணுவதை விட்டுவிட்டேன். நாட்களை எண்ணும் போது அதிக நாட்கள் ஆனவுடன் மனது சுய இன்பத்திற்கு சென்று விடுகிறது. இதனால் நாட்கள் எண்ணுவதை விட்டுவிட்டேன். தோராயமாக கணக்கை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசங்க, கணக்கு வச்சிருக்கீங்க, ஓகே. நாட்கள் கடந்து வருவதை எண்ணலாமா, கடந்து வருவது என்னலாமா வேண்டாமா, இது உங்கள் கருத்து என்னன்னு கேட்டிருக்கீங்க. சகோதரரே, ஆரம்ப கட்டத்தில் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஊக்கம் வேணும், புரிஞ்சுதுங்களா? நம்ம எதையுமே நினைக்காம தன்னை போல போகணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்காக ஒரு எல்லை வச்சுட்டோம்னு வைங்க, அதை நோக்கி போறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் இப்போ சமீபத்தில் 1000 நாள் சேலஞ்சுனா, அந்த 1000 நாள் கடந்து வரும்போது ஒருவர் நீங்கள் வந்து உங்களுடைய எல்லைகளை சுருக்கி வச்சிட்டீங்கன்னு வைங்க, ஆக நம்ம கடந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்து எல்லையற்ற ஒரு நீண்ட கால லட்சியங்கள் வச்சிருக்கும் போது ஊக்கம் தான் வரும் நாட்களை எண்ணிட்டு வரும்போது. ஏன் அப்புறம் வேலை இல்லாமே நம்ம சித்தர்களும் முன்னோர்களும் பார்த்தீங்கன்னா 108, 108, 48 மண்டலம் அப்படின்னு ஏன் சொல்லி வச்சாங்க? ஏன்னா அது நம்ம மனதுக்கு ஒரு விதத்தில் ஊக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும், புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து 20 நாள் ஆயிடுச்சு, 21வது நாள், 22வது நாள், இன்னைக்கு எப்படியாச்சும் காப்பாற்றிடும், 20 நாள் காப்பாற்றின சக்தி போயிடும் அப்படின்னு ஒரு குறுக்குன்னு நமக்கு வந்து ஒரு ஊக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும், புரிஞ்சுதுங்களா? ஆரம்ப கட்டத்தில் கூட பல சகோதரர்கள், இப்போ நம்ம சேனல் 1 வருஷமாக நம்ம இது போடுறோம்னு வைங்களேன், பலருமே வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம எதையோ யாரோ எழுதி வச்சது படிச்சுட்டு நம்ம நீ கவுண்ட் பண்ணாமல் நான் அப்படியே ஃபாலோ பண்ணிடுறேன் அப்படிம்பாங்க. ஆனால் மறந்துடுவாங்க, எதுக்காக நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்புறம் சரி இன்பம் தானே அப்படின்ட்டு உள்ளே போய் மாட்டிக்குவாங்க. ஒரு எப்படி சொல்லாங்க, ஒரு ரோடு இருக்குது அப்படின்னா, ஒரு ஆறு இருக்குதுன்னா கரை இருக்குது, ஒரு ரோடு இருக்குதுன்னா அந்த ரோடு இந்த இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜி வரைக்கும் இந்த பாதையில் நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து நம்ம ஒழுக்கமுடைய மனிதர்களாக வாழ்கிறதுக்காக சில கட்டுப்பாடுகள் நம்ம விதிச்சுக்கிறோம். அந்த ரோட்டின் ரோடு எல்லையற்ற ரோடு தான் ஆச்சுங்களா, எல்லையற்ற ரோடு தான். இருந்தாலும் குறைஞ்சபட்சம் நம்ம கண் பார்வைக்கு தெரியவில்லைங்களா, இங்கேருந்து நான் இங்கே நிற்கிறேன், நான் வந்து ஒரு 300 அடி தெரியும். அப்போ அந்த பாதையில் நான் போயிட்டே இருப்பேன், 300 அடி, 300 அடி, 300 அடி, 300 அடி. அப்போ அந்த பாதையே தெரியலனா, நான் கண்ணை மூடிக்குவேன் சார், நான் எதுவும் பார்க்க மாட்டேன் அப்படியே நான் போவேன் அப்படின்னா, அப்போது ஒரு சில இடங்களில் தடங்கள் ஒரு பயம் வரும், விட்டுருவோம் ஆச்சுங்களா. அதனால தான்
நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு இலக்கை வச்சுட்டு அப்படியே போகும்போது ஒரு முறை தவறினாலும் மறுமுறை அந்த ஊக்கம் பெற்று வந்துடலாமுங்க. நம்ம சகோதரர்கள் யாருமே 1000 நாட்கள் கடந்தவங்க 90 நாள் கடந்தவங்கெல்லாம் ட்ராப் ஆகிறது இல்லை. பெரும்பாலும் எல்லாமே இந்த 10, 15 நாள் 20 நாள் இருக்கிறதுல தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதுக்கு நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு வர்றது கண்டிப்பாக ஊக்கமாக தான் இருக்கும். நான் பலமுறை வந்து சரி நீங்கள் பண்ணாடி பரவாயில்லன்னு சொல்லிடுவேன், ஆனால் நான் இப்போ இப்போ கட்டாயமாக சொல்கிற காரணம் என்னென்னா, ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருந்துச்சுன்னா ஒரு உறுதியோடு கடந்து வர முடியும். நமக்கு நாமளே அக்கௌண்டபிலிட்டி வைக்கலைன்னா நம்மளால் வந்து அந்த ஏதாச்சும் ஒரு ஒரு புள்ளி ஒரு கோடு இருந்துச்சுன்னா அது மேலே ரோடு போடுறது ஈஸி, புரிஞ்சுங்களா? கோடு தளவு இல்லாமல் போகும்போது என்ன ஆகும்னா நம்ம ஒரு கிரிப்பு கிடைக்காமல் போயிடுது. அதை நான் பலரின் அனுபவத்தை பார்த்து தெரியிருக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஆகவே முடிஞ்ச அளவு கவுண்ட் பண்ணிட்டு வாங்க, அதுதான் எளிமை ஆச்சுங்களா, ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் 15 நாள் கடந்துட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஊக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். எனக்கு மேல் குறிப்பிட்டபடி 22 வயது ஆகிறது. அரிஜஸ் வரும்போது இன்னும் 3 நாட்கள் தான் தூய சக்தி நமக்கு கிடைக்கும். அதனால் சக்தியை இந்த 3 வருடங்கள் தான் தூய சக்தி கிடைக்கும். சக்தியை இந்த 3 வருடங்களுக்குள் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொள்வேன். சக்தியை சேமித்து உள்ளே வைத்து டிரான்ஸ்மியூட் செய்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொள்வேன். அப்படி சிந்தனை செய்தால் அர்ஜஸ் குறைவது போல் தோன்றுகிறது. பிறகு நாட்களை குறைத்து கொண்டே வருகிறேன், கூட்டிக் கொண்டே போவதற்கு பதிலாக. அதாவது இன்றிலிருந்து எனக்கு 25 வயசு ஆவதற்கு 1000 நாட்கள் இருக்கிறது, 1095 நாட்கள் இருக்கிறது. இதை ஒவ்வொரு நாளும் 1094 1093 குறைத்து கொண்டே வருகிறேன். இப்படி செய்யும் போதும் சக்தியை சேமிக்க வேண்டும் என்று ஆர்வம் இன்னும் தோன்றுகிறது. நாட்களை கூட்டிக் கொண்டே போவதற்கு பதிலாக இறக்கிக் கொண்டே வருகிறேன். இது எனக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறது. இது குறித்து உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுங்க. அதான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஆச்சுங்களா, அக்கௌண்டபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களால் அது எளிமையாக எடுத்துகிட்டு போக முடியும். மன உறுதியோடு வாங்க சகோதரரே. ஏதாயினும் ஒரு விதத்தில் வந்து நாம் வந்து நம்மளை வந்து ஒரு கட்டுப்பாடு பண்ணிக்கொள்ள முடிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆச்சுங்களா. கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் ஒரு ஆபத்தான விஷயம். மகாத்மா காந்தி அடிகள் சொல்லியிருப்பார், ஒழுக்கமாக வாழ்கிறவங்களுக்கு தான் சுதந்திரம், ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுதந்திரம் தேவையில்லை. அதுதான் மகாத்மா காந்தி சொல்லுவாருங்க. ஆகவே கட்டுப்பாடுடைய சுதந்திரம் தான் சுதந்திரமாக இருக்கும். அந்த கட்டுப்பாட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தூய ஆற்றல்ங்கிறது 25 வயசு வரைக்கும் அபரிமிதமாக வரும், உடல் வளர்ச்சிக்கு மிக சப்போர்ட்டாக இருக்கும். உறுதியோடு வாங்க, வாழ்க வளமுடன். ஆனால் பெயர் குறிப்பிட வேண்டாம். விந்து சக்தியை சுய இன்பத்தால் இழக்காமல் இருக்க குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளலாமா? வாழ்க வளமுடன். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாங்க. அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட காயடிக்கிற மாதிரி, மாட்டுக்கு காயடிச்சு விடுவாங்க பார்த்தீங்களா, வேண்டான்னு அப்படியே இது பண்ணுற மாதிரி, அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. அதுக்கு தானே சித்தர்கள் விந்துஜயம் பயிற்சி கொடுத்துருக்காங்க ஆச்சுங்களா. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் உங்கள் உயிரணுக்களுக்கான உயிரணுக்கள் வந்து இது வந்து இனப்பெருக்க பாகம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட உடலின் மிக முக்கிய தேவைகள் ஒன்று ஆச்சுங்களா. ஒரு உயிர் வாழுதுன்னா அதை அடுத்த கண்டினியூட்டியை விட்டு செல்லணும்னு அதுக்கான துடிப்பு இருக்கும், புரிஞ்சுங்களா. பாய்ஸ் ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கும் கேர்ள்ஸ் கூட படிச்சுருக்கிற பசங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் கவனிக்கலாம் ஆச்சுங்களா. 10 ஆண்கள் இருந்தால் அங்கே தாம் தூம்னு இருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு பெண் வந்து அத்தனை பேர் டவுனாக சைலண்டாகுவாங்க. ஏன்னா அந்த உணர்வு இருக்குது அவங்களுக்குள்ளே, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆச்சுங்களா. அது அபரிமிதமான ஆற்றல், அதுதான் டிரான்ஸ்மியூட்டேஷனுங்கிறதே செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் பலர்னு சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் வந்து ஆஸ்பத்திரியில் போயிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சிடாதீங்க, தயவு செஞ்சு அதுக்கு விந்துஜெயம் பயிற்சி செய்யுங்க. அதிலும் உச்சகட்டமாக அக்னி காந்த விந்து பயிற்சி செய்யுங்க, உங்களுக்கு எந்த குழப்பம் வராது. வாழ்க வளமுடன். ஜெயமோகன் சகோதரர் கேட்டிருக்கீங்க, ஹாய் ப்ரோ, நமக்கு என்ன வேணுமோ அதை பற்றி மட்டும் தான் பேசணும், என்ன வேண்டாமோ அதை பற்றி பேசக்கூடாதுன்னு ஹீலர் பாஸ்கர் ஐயா சொல்கிறாரு. எப்பவும் பாசிட்டிவாக மட்டும் தான் பேசணும்னு சொல்கிறாரு. நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொண்டு வரும்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஓன் ஹவுஸ் வேணும்னா அதை பற்றி இமேஜினேஷன் பண்ணணும், அந்த வீடு கன்ஃபார்மாக வாங்கிடுவேன் அப்படின்னு பாசிட்டிவாக பேசணும்னு சொல்கிறாரு. அதுக்கான மணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கும், அதை இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும்னு சொல்கிறாப்புல. இது இப்படி ப்ரோ, இப்படி ப்ரோ ஒர்க் ஆகு, எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுது, இது ட்ரூ தானா, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது நல்ல விஷயம், புரிஞ்சுதுங்களா. மேல் நோக்கிய சிந்தனை நல்ல விஷயம்தான், ஆனால் அந்த பாசிட்டிவ் தாட்ஸுக்கு ஒரு ஆற்றல் வேணும் இல்லைங்களா, ஆற்றல் எனர்ஜி ஆச்சுங்களா. எனர்ஜி இல்லாத பாசிட்டிவ் தாட்ஸ் எங்கே போய் முடியும் தெரியுங்களா, உண்மையான எனர்ஜி இல்லாத பாசிட்டிவ் தாட்ஸு வெறும் கற்பனையான வாழ்க்கையே மாறிடும். அதே கற்பனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, நான் அது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அது பண்ணுவேன். அந்த கற்பனைக்கான ஆற்றல் இல்லைன்னா புரிஞ்சுங்களா, நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் ஆச்சுங்களா. நான் முதலமைச்சர் ஆயிரும்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னா ஆயிரும்மா, அதுக்கான ஆற்றல்னு ஒன்று வேணும்ல
அதுக்கான ஆற்றல் வேணும், அதுக்கான பணபலம் வேணும், அதுக்கான கட்சிகள் வேணும், கட்சி தொடங்கணும். நம்மை சுற்றி நிறைய பேர் எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் கற்பனை பண்ணிட்டு இருந்தால் நடந்துருமா, கற்பனையாக பேசிட்டு இருந்தால் நடந்துருமா? எத்தனை பேர் முதலமைச்சர் ஆகும்னு தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஆயிடுறாங்களா? ஏன் ஆக முடியல? ஒரு 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 தேசத்தில் ஒரு 1 கோடி பேர் இருக்காங்க, 8 கோடி பேர் இருக்காங்க ஆச்சுங்களா. அதில் 1 கோடி பேர் முதலமைச்சர் ஆகும்னு நினைக்கிறாங்க ஆச்சுங்களா. எல்லாரும் பாசிட்டிவாகவே நினைக்கிறாங்க, எல்லாரும் முதலமைச்சர் ஆகும்னு நினைக்கிறாங்க. அப்போ எங்கே போய் முடியும், யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்? பாசிட்டிவ் தான், பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறாங்க, நெகட்டிவே கிடையாது. 1 கோடி பேரும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, எல்லாரும் முதலமைச்சர் ஆகணும். யார் ஆவாங்க, எங்கே யாருக்கு எனர்ஜி இருக்கோ அவங்க ஆவாங்க, கரெக்டுங்களா? அதனால் நீங்கள் உங்கள் கவனத்தை வந்து பாசிட்டிவாக செலுத்துறதுங்கிறது ஒரு பகுதி, ஆனால் அந்த பாசிட்டிவாக செலுத்துகிற அந்த எனர்ஜிக்கான ஆற்றல் எங்கேருந்து வருது? நம்ம விந்து சக்தி, நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய பிரம்மசரீரத்திலேருந்து வருது ஆச்சுங்களா. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, குருட்டுத்தனமாக பாசிட்டிவாக போகக்கூடாது. நான் வீடு வீடு வீடுன்னா போய் பலரும் இஎம்ஐயில் மாட்டிட்டு சீரழிகிறாங்க, புரிஞ்சுங்களா? 30 வருஷத்துக்கு லோன் கட்டு அப்படிங்கிறாங்க, 30 வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபா வீட்டை. ஒரு மனுஷன், நான் ஒரு செய்தி கேட்டேன், ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார், அவர் நல்ல ஒரு, இப்போ நம்ம சேனலில் போட்டோன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. ஒரு சகோதரர் வந்து நல்ல வருமானம், பிஸ்னஸ் சூப்பர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபா லோன் எடுத்து வீடு கட்டியிருக்காரு, ஹவுசிங் லோன் எடுத்து. ஏன்னா ட்ரீம் ஆச்சுங்களா, பெரிய ட்ரீம், கையில் 40-45 லட்சம் இல்லை, ஆனால் ஹவுசிங் லோன் போட்டால் உடனே வந்துடும், சரியான ட்ரீமுங்க. அவர் நல்ல கனவு, பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு வீட்டை கட்டியாச்சு. அப்புறம் என்ன ஆகுதுங்க, அதுக்கு வந்து லோன் கட்டிகிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட 16-17 வருஷம் கட்டிக்கிட்டார். பேங்க்கு மொத்தமாக இவர் கட்டின தொகை எவ்வளோன்னு எடுத்து பார்த்தா 96 லட்சம் கட்டி முடிச்சிருக்கிறார். எப்போங்க, 16-17 வருஷமாக 96 லட்சம் கட்டியிருக்கார். பேங்க்குக்கு கூப்பிட்றார், கூப்பிட்டு, ஹலோ சார், பாசிட்டிவ் பர்சன் நானே, நான் வந்து இவ்வளோ பணம் கட்டிக்கிட்டேன், பாதி டபுள் மடங்கு கட்டிக்கிட்டேன், ஏன்னா ஒரு கடன் முடிஞ்சதா இல்லையா, என்ன ஆச்சுன்னு கேட்டால், பேங்க்கார் சொல்கிறேன், சார் நீங்கள் 14 லட்சம் உங்களோட ஆரம்பத்தில் முதல்ல வந்து நீங்கள் 14 லட்சம் குறைஞ்சிருக்கு, இன்னும் நீங்கள் ஒரு 30 லட்சத்துக்கிட்ட கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. இவருக்கா ஷாக் ஆகுது, ஐயோ நான் 96 லட்சம் கட்டியிருக்கேன், 96 லட்சம் கட்டியிருக்கேன் என்னோடய ட்ரீம்ஸுக்காக, ஆனால் நீ அதை குறைக்கவே இல்லை மாட்டேங்கிற, வெறும் இன்னும் 30 லட்சம் கட்டணும்னு சொல்கிறேன். நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தேன்னா, ஒரு 2-3 வருஷம் கொஞ்சம் வேக்கியானமாக இருந்திருந்தா ஆச்சுங்களா, அதே 45 லட்சம் போட்டு இவர் வீடு கட்டியிருக்கலாம், கடனே இல்லாமல் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இப்போ பாருங்கள், 1 கோடி லாஸ் ஆகிருக்கு அவருக்கு, 1 கோடி லாஸ், கட்டி முடிக்கல, கிட்டத்தட்ட 1.5 கோடி நட்டமாயிரு. ட்ரீம்ங்கிறது என்ன, பாசிட்டிவ் ட்ரீம்ங்கிறது என்ன, அறிவு இல்லாமல் பாசிட்டிவ் ட்ரீம்னு நினச்சிட்டு போனோம்னா சக்ஸஸ் ஆகாது ராஜா, ஆகாது ஆச்சுங்களா. ஆற்றல் தான் முக்கியம், ஆற்றல் இருக்கணும், அறிவு இருக்கணும், பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணணும், எல்லா விஷயமும் இருக்குது. நமக்கு யார் யார் ஆசைப்படுறாங்களோ, பேராசைப்படுறாங்களோ, அவங்கெல்லாம் போய் இந்த மாதிரி ட்ராப்பில் சிக்கிக்கிறாங்க. கடன் வாங்குற காரணமே இதுதான். நீ இவன் கோயம்புத்தூர் திருப்பூர் ஏரியா இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய உறவினர்களே பலரும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், கையில் சொத்து இருக்கும், அந்த லேண்டு பார்த்தீங்கன்னா மதிப்பு பார்த்தீங்கன்னா 2 கோடி 3 கோடி போகும், விற்று அதுக்கப்புறம் ஒரு தொழில் பண்ணலாம், தவறில்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, கொண்டுட்டு போய் பத்திரத்தெல்லாம் கொண்டு போய் பேங்கில் வச்சு அந்த 2 கோடி 3 கோடி லோனை வாங்கி அப்புறம் அந்த தொழிலில் வருமானம் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ பனியன் கம்பெனி இல்லைன்னா தறி போடுறது இல்லைனா சுல்ஜர் போடுறதுன்ட்டு காசு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா அது கடன் வட்டிக்கு மேலே வட்டிக்கு மேலே ஆகி பேங்க்கில் 5 கோடி 6 கோடி ஆயிரும், 6 கோடி ஆயிரும். இப்போ இவங்க பத்திரத்தை பேங்க்காரை சீஸ் பண்ணிடுவாங்க, தோட்டங்காடு போயாச்சு, தொழில் பெருசாக வருமானம் வர்றதில்லை. அப்போ என்ன ஆகுங்க, தொழிலையும் பேங்க்கார எடுத்துக்குவேன், அப்புறம் வேற எங்கேயாச்சும் சொத்து பத்து வச்சுருந்தாலும் கையில் இருக்காது, ஏன்னா வட்டியிலேயே இன்னும் 2-3 லட்சம் போட்டுவிட்டு 2-3 கோடி போட்டு விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகுங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஐபி கொடுத்துட்டு வெளியில் வர்ற மாதிரி, கடைசியில் கோர்ட்டில் வந்து நான் வந்து எம்டி அப்படின்னு வர மாதிரி. யாருக்காக வேலை செஞ்சோம், என்ன பண்ணணும், நான் பெருசாக வெறும் கற்பனையில் மட்டுமே பாசிட்டிவில் மட்டும் போய் பலம் இல்லாத பாசிட்டிவில் போகும்போது பேராசை, அடுத்தவங்க காட்டுற பேராசைக்குள்ளே போய் சிக்கிக்குவோம், புரிஞ்சுதுங்களா? நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட் கொண்டு வந்து ஒரே கையெழுத்து போடுங்க, 2 கோடி தூக்கி கொடுத்துட்றேன்னு சொல்லுவாங்க ஆச்சுங்களா, வங்கிகளில் எல்லா பக்கம் சொல்லுவாங்க. அப்போது என்ன ஆகும், நாம வாக்கில் போய் லாக் ஆகிடுவோம், ஏன்னா நம்ம ட்ரீம் இருக்கிறோம் இல்லைங்களா, நம்ம வேறு ட்ரீமில் இருக்கிறோம், அந்த ட்ரீம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிப்போச்சு, பத்திரத்தை கொண்டு போய் வச்சா போது நமக்கு ட்ரீம் நிறைவேறிடும். அப்படி ஆயிடுறதுங்க, யோசிக்கிறதே இல்லை, புரிஞ்சுதுங்களா? அதுக்கான ஆற்றல்னு ஒன்று தேவை, அந்த ஆற்றல் இல்லாமல் வெறும் ட்ரீம் பண்ணால் பேராசை பெருநஷ்டம் மாதிரி போய் சிக்கிக்குவோம். அதனால தான் ஆற்றலையும் நீங்கள் சேமிச்சுக்கணும், புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும் ஆச்சுங்களா, அதே சமயத்தில் பாசிட்டிவ் தாட்ஸாகவும் இருக்கணும். நீங்கள் நல்லவனாக இருந்தால் ஜெயிக்க முடியாது, நல்லவனாகவும் இருக்கணும், ஆனால்
வல்லவனாகவும் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரரே. எவ்வளோ பேர் புரிஞ்சிருக்குன்னு தெரியல. புரிஞ்சவும் புத்திசாலி, புரிஞ்சவும் பிஸ்தா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து மணிகண்டன் மணி சகோதரர். அண்ணா, 30 டேஸ் கடந்துள்ளேன். நேற்று முழுவதும் சோர்வாக இருந்தது. இதுக்கு பேர் தான் ஃப்ளாட் லைனான்னு கொடுங்க. ஆமாம், இதுக்கு பேர் தான் ஃப்ளாட் லைனுங்க. இன்னொன்று வந்து எங்கிட்ட வந்து ஆற்றல் ஃபுல்லாக இருக்குது. அப்போ அந்த ஆற்றல் வந்து உடலில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பாகங்களை வந்து சீர் செய்யும் அளவுக்காக ஆற்றல் இருக்குது அப்படிங்கும்போது என்ன உடல் என்ன பண்ணும், உடல் வந்து அதுக்கான வேலையை தொடங்கும். ஒரு மருத்துவமனைக்கு போய் ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் மயக்க மருந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு சோர்வு. இப்போ நீங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க, சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு சோர்வு வரும் ஆச்சுங்களா, ஒரு சோர்வு வரும். ஏன் நல்ல ஒரு கடின உணவுகளை சாப்பிட்டோன்னா ஒரு சோர்வு வருது? ஏன்னா உடலுக்குள்ள சீரண உறுப்புகள் வேலை செய்யுது ஆச்சுங்களா. அப்போது என்ன உண்டை மயக்கம் தொண்டனுக்கு உண்டுங்கிறாங்க இல்லைங்களா, ஏன்னா உள்ள வேலை நடந்தால் ஒரு சோர்வு இருக்கும். அதுதான் ஃப்ளாட் லைன் சொல்கிறதுங்க. 30 நாள் கடந்தோடனே ஒரு சோர்வு இருக்குது, ஒரு ஃப்ளாட் லைன் வருது, அந்த மாதிரி சொன்னால் உள்ள ஏதோ வேலை நடக்குதுங்க ஆச்சுங்களா. ஆகவே அது பெருத்தி கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. வாழ்க வளமுடன். அடுத்து நிஷாந்தன் சகோதரர், செலிபஸி செய்கிறதால நமக்கு பிறக்கிற பிள்ளைகளின் டிஎன்ஏ மாறுமா, ப்ளீஸ் சொல்லுங்க அண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரே. இப்போ வந்துங்க நம்ம பிரம்மச்சரியத்தில் இருக்கிறோம். பிரம்மச்சரியத்தில் இருந்து இருக்கும்போது நம்மளால் வந்து உறங்கும் போதும் சரி, நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு போகும்போதும் சரி, எந்த ஒரு சூழல் ஒரு ஞானிகள் ஒரு பெரிய பெரிய அறிஞர்களோடு நம்ம பழகும்போதும் சரிங்க, வான்காந்த ஆற்றல் அப்படிங்கிறது மனசு வேலை செய்யாமல் நிற்கிறப்பெல்லாம் காஷ்மிக் எனர்ஜி நம்ம உடலில் அபரிமிதமாக நிறைய ஆரம்பிக்கும். அது உடலில் நிறைய நிறையாது, நம்முடைய உயிரணுக்கள்லாம் நிறையும். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக நீண்ட நாள் இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுங்களா, நீங்கள் நல்ல தவமெல்லாம் அதிகமாக செய்யும்போது அந்த வான்காந்த ஆற்றல் நிறையும். வான்காந்த ஆற்றல், காஷ்மிக் எனர்ஜி, இதெல்லாம் என்னங்க, எல்லாம் உள்ள இறையாற்றல் தான் இல்லைங்களா. இறையாற்றல் நமக்குள்ளே நிறையுது. அப்போது நம்முடைய உயிரணுக்களில் இறையாற்றல் நிறைஞ்சு 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 அப்போது அந்த உயிரணுக்கள் வந்து பியூரிஃபைடான உயிரணுக்களாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா, பியூரிஃபைடான உயிரணுக்களாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வந்து அந்த வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு ஒரு வாரிசு வேணுட்டு அதே உயிரணுக்களை நீங்கள் செலுத்தியில் என்ன ஆகுது, அந்த இறைத்தன்மை நிரம்பி அந்த உயிரணுக்கள் போய் கருவாக மாறுறதுனால கருவிலே திருவுடை குழந்தையாக பிறக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ அது இது இந்த நவீன விஞ்ஞானத்துக்குள்ளே நான் வரலை. இது வந்து ஒரு பொதுவாக ஒரு பேசிக்காக இருக்கிற ஒரு ஞானம். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்கள்லையுமேங்க மனிதனுக்கு மட்டும் ஒரு அபரிமிதமான சக்தி, அது என்னன்னு கேட்டிங்கன்னா இமேஜினேஷன். இமேஜினேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஆற்றல், உங்களால் அது புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? அந்த இமேஜினேஷன் அப்படிங்கிற சக்தி மனுஷனுக்கு மட்டும்தான், பின்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம் முன்னோர்கள் ஆன்மீக பாதையில் பெரும்பாலும் இன்ட்யூஷன் இமேஜினேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஞான மார்க்கத்தில் கூட இருக்குது, இதெல்லாம் அந்த மாதிரி தானுங்க. கருவிலே திருவுடைய குழந்தையாக பிறக்கும், அதுக்கு உங்களுடைய உயிரணுக்கள் வான்காந்த ஆற்றலை ஈர்த்த உயிரணுக்களாக இருந்துச்சுன்னா போதும். அது எவ்வளவு நாள் நம் உடலில் இருந்து உலக அனுபவங்களை எடுத்துக்கொண்டு போய் குழந்தையாக பிறக்குதுங்கும் போது அந்த குழந்தைக்கே அந்த மெச்சூரிட்டி வரும், இயல்பாக இருக்குமுங்க. வாழ்க வளமுடன். அப்புறம் குழந்தைக்கு பிறந்தோடனே இதெல்லாம் பேசலாமான்னு தெரியலைங்க. குழந்தைக்கு பிறந்தோடனே பலரும் என்ன பண்ணிடுறோம், இந்த காலத்தில் எப்படி தெரியுங்களா, இந்த ஒரு நான் ஒரு குழந்தைங்கன்னு சொல்ல அது நிறைய பேருக்கு இதாயிரும். ஒரு கோழிப்பண்ணை, கோழிப்பண்ணையில் என்ன பண்ணிடுறோம், ஒரு குஞ்சு வந்தால் 2 ஊசி தடுப்பூசி, அதுக்கு 10 ஊசி, கொஞ்சம் வளர்ந்தோன்னா இன்னும் 4 ஊசி, கொஞ்சம் வளர்ந்தோன்னா இன்னும் கொஞ்சம் மருந்து, கொஞ்சம் வளர்ந்தோன்னா இன்னும் அதோட இயல்பே இல்லாமல் அது அதனுடைய இயல்பில் வளர்றதுக்கான வாய்ப்பே கொடுக்காம கருவிலே திருவுடைய குழந்தையாக பிறந்தாலுமே மிகப்பெரிய ட்ராப்பில் இந்த கால குழந்தைகளை சிக்கியிருக்காங்க. இதை பற்றி ஹீலர் பாஸ்கர்லேருந்து பலரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது 2 பேர் இருக்காங்க, புருஷன் பொண்டாட்டி. இப்போ அட்லீஸ்ட் ஆம்பளைக்கு அறிவு இருந்தால் பொம்பளைக்கு அறிவு இருக்கிறது இல்லை அந்த குடும்பத்தில். ஒருவேளை பெண்ணுக்கு அறிவு இருந்துச்சுன்னா ஆண் வந்து பைத்தியக்காரத்தனமாக இந்த வணிக விஷயங்களை நம்புகிறாங்க. ஆகவே இறைவன் தான் அந்த குழந்தையும் வளர்த்தணும், அதுதான் ஆண்டவங்கிட்டே ஓட வேண்டியதாக இருக்குதுங்க. ஆகவே ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பிருந்தே நீங்கள் தயார்படுத்த விரும்பினீங்க அப்படின்னா அது நல்ல விஷயம், பிரம்மச்சரியத்தின் மூலமாக சாத்தியமாகும். ஆனால் பிறந்த பிறகு இந்த சமுதாயத்தை எதிர்கொள்கிற அந்த கெப்பாசிட்டி இருக்கு இல்லைங்களா, அதையும் நீங்கள் வளர்த்தணும். அந்த குழந்தை 12 வயசு ஆயிடுச்சுன்னா பிரம்மச்சரியத்தின் உண்மை தன்மையை உணர்த்தி வளர்த்துனீங்கன்னா அந்த குழந்தை ஒரு 5-6 வருஷத்தில் சூப்பரான மனிதனாக மாறிடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த குழந்தையை சீர் பண்ணி நல்லபடி கொண்டு வர முடியுங்க. வாழ்க வளமுடன். நம்ம அதற்காகவே நான் புத்தகத்தில் எல்லா டீட்டெயில்ஸ் நான் எழுதி உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றேன் ஆச்சுங்களா. அது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க வளமுடன்.
அடுத்தது நெட் காலி சகோதரர் போட்டிருக்கீங்க, 46 நாள் கடந்திருக்கீங்க, வாழ்க வளமுடன். அண்ணா எனக்கு ஒரு டவுட், நிறைய பிஸியாக இருக்கிற மாதிரி ஒர்க் இருந்தாலும் இடையில போர் அடிக்க ஆரம்பிச்சிருது, அப்போ கொஞ்சம் பயம் வருது, பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியுமான்னு. பட் ஆனால் என் மனசுக்கு முடியும்னு ஒரு மன உறுதி கொடுத்துக்கிறேன். அப்படியும் இன்னும் ரொம்ப நாள் இருக்கணும்னு மனசு கொஞ்சம் பதட்டமாக பார்க்குது. ஸோ ஒரு ஒரு நாளும் என்ன சங்கல்பம் மனசுக்கு கொடுத்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். உங்களுக்கு வந்து மனசு, நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கையிலே மனசு அமைதி அடையுது அப்படின்னா ஒரு மாதிரி பயமாக வருது அப்படின்னா அது பயம் இல்லை, மனசு அமைதி அடையுது. மனசு ஏன் அமைதி அடையுது, அந்த பதட்டம் வருது பயம் வருதுன்னா இந்த உடலுக்கும் மனசுக்கும் வான்காந்த ஆற்றல் தேவைப்படுது. ஜீவகாந்தம் பத்துலையப்பா, கொஞ்சம் வான்காந்தம் வேணும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு அதிர்வை கொடுத்தா தான், அந்த அந்த படவடப்பு கொடுத்தா தான் நீ அமைதியாக கொண்டு தியானம் பண்ணுவேன் அப்படின்ட்டு உடல் உங்களுக்கு உணர்த்துது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன வேலை செஞ்சீங்கனாலும் அப்படியே விட்டு சுயம்ப நிலை தவத்தில், அருணகிரி தவத்தில் ஆழ்ந்து இருக்கும்போது வான்காந்த ஆற்றல் நிறைய ஆரம்பிக்கும். நிறைய ஆரம்பிச்சிச்சுனாலே நீங்கள் வலிமையான ஓரளவுக்கு வலிமை கிடச்சிரும். சரி, அடுத்து முத்திரை பைத்தலுக்கு வந்துடலாம். முத்திரை பைத்தல் வந்து நாம் 2-3 மெத்தேடு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் உள்ள இறையாற்றல் கருணையினால் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து நல்ல உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் பெற்று மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்வாக வாழ்வேன் அப்படின்னு. இது ஒரு சாதாரணமாக எப்போது சொல்லலாம், பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுக்காக, அது கூட சேர்ந்து எல்லா வளமும் கிடைக்கிறதுக்காக. ஒன்று அடுத்தது ஏதாச்சும் ஒரு ஊக்கம் வேணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், எல்லாம் உள்ள இறையாற்றல் கருணையினால் ஹனுமானை போல, பீஷ்மரை போல, விவேகானந்தரை போல, திருமூலரை போல, சிவானந்தரை போல, யார் யார் உங்களுக்கு வந்து உயர்ந்த மனிதர்களை தெரிகிறாங்களோ பிரம்மச்சரியத்தில் நிலைச்சவங்களை போல பிரம்மச்சரியத்தில் நிலைத்து மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்வாக வாழ்வேன். அதாவது இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இந்த சங்கல்பம் நான் சொன்னது அப்படியே சொல்லணுன்ட்டு இல்லை. நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா மனசுக்குள்ள முத்திரை பைத்தல்லாம் சொல்ல ஆரம்பித்த உடனே என்னாகும், உங்கள் மனமும் உங்கள் உடலும் உங்கள் உயிருமே அந்த சங்கல்ப வார்த்தைகளை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கும். முதல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்போ உங்கள் உயிரே உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிடும். ஆதி அந்த மான குரு நீயே ஆவாயின்ட்டு அகத்தியர் சொன்ன மாதிரி நம்மளே வந்து அதுக்கான வடிவமைக்கும். நம் உயிரின் மையத்தில் இருக்கிறது எல்லாம் உள்ள இறைவன் தான் ஆச்சுங்களா. ஆகவே வடிவமைப்பு இயல்பா நடக்கும். நீங்க முதல்ல இறங்குங்க, களத்தில் இறங்குனீங்கனாலே வழி கிடைக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன். அடுத்தது சரவண பிரசாத் சகோதரர் கேட்டிருக்கீங்க, எனக்கு 2 வீக்ஸாக ஹெல்த் ப்ராப்ளம், நெக் பெயின், அல்சர், பிசியோதெரபிஸ் பண்ணுறேன், 2 வீக் மெடிடேஷன் பண்ண முடியலை சார், பேச முடியலை, மேக்னட்டிக் பவர் வேஸ்ட் ஆகுது, சொல்யூஷன் சொல்லுங்கள், 195 நாள், டைனமிக் மோர் தென் வாஸ் நாட் கமிங் ஃபார் ஸ்லீப். வாழ்க வளமுடன் சகோதரன். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வருது, நெக் பெயின் இருக்குது, அல்சர் இருக்குது, பிசியோதெரபி பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே எல்லாமே இருக்கட்டும், நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க. ஆகவே இந்த பிரச்சனைகள்லாம் மிக விரைவில் க்யூர் ஆயிரும் ஆச்சுங்களா. ஆகவே உங்களுக்கு மேக்னெட்டிக் பவர் வேஸ்டெல்லாம் ஆகாது, அந்த பவரே உங்கள் விரைவில் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு வந்து இந்த பிரம்மச்சரிய ஆற்றல் உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து சில முறைகள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அது ஃபாலோ பண்ணுங்க, ரெக்கவர் ஆகிறதுனால தான் ஃபாலோ பண்ணுறீங்க. ஆகவே ஸ்ட்ராங்காக இருங்க. எல்லா ஒரு காலகட்டம் தான், உடல் வந்து தன்னைத்தானே போலாரிட்டி சீர்திருத்தி கொள்வதற்காக சில சில குழப்பங்கள் வந்தாலுமே உள்ளார்ந்த ஆற்றலாக பிரம்மச்சரிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கிறனால நீங்கள் சீக்கிரம் ரிக்கவரி ஆகி வந்துடுவீங்க. அப்போ வந்து தியானம் செய்கிறதுக்கு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை ஒதுக்க முடியுமா பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தியானம் செய்யறதுக்காகவே ஒரு முத்திரை பதித்தல் போடுங்க. நான் காலையில் எழுந்திரிச்சு ஒரு மணி நேரம் முத்திரை பதித்தல் செய்வேன். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன்ட்டு நீங்கள் அலாரமே வைக்க வேண்டியது இல்லைங்க. கண்ணை மூடிக்கொண்டு ஒரு 21 முறை நான் 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன், நான் 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன்ட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு சொல்லிட்டு படுத்தீங்கன்னா 4 மணிக்கு தானாக விழிப்பு வரும். என்ன ஒரு அதிசயம் இந்த உடலில் இருக்குது தெரியுங்களா. நம்ம உடல் வந்து நம்ம மனசில் அழுத்தி சொல்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணும். சாதாரணமாக ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு ஆகாத படத்தை பார்க்கும்போது உடல் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுது, அதே மாதிரியே தான் நம்ம நல்ல விஷயங்களை சொல்லும்போது உடல் ரெஸ்பான்ஸ் பண்ணும். இந்த மனதுக்கு இதமான மனிதனாக மாறினா தான் அது மனிதன் சொல்கிறதுங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கு பெரும்பாலும் கேள்விகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால வேகமாக முடிச்சிட்டோம். மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் அல்லது இமெயிலில் போட்டு விடுங்க. அப்புறம் புத்தகம் எழுதும் பணி போயிட்டு இருக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். பலரும் அதை பற்றி கேட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் ஆச்சுங்களா. அதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆச்சுங்களா. ஏன்னா நான் அதில் வாழ்ந்துட்டுருக்கேன், அந்த புத்தகத்தில் அந்த புத்தகத்தை நான் முழுமையாக முடித்து உங்கள் கையில் நான் ஒப்படைக்கணும்.
இறைவன் நானும் வேண்டிகிட்டு இருக்கேன், சிறப்பாக அது உங்கள் எல்லாருக்குமே பயன்படணும் அப்படின்ட்டு. அது கூடிய விரைவில் நான் வந்து அது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சகோதரர்களே. வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை தினம் ஒரு நல்ல வீடியோவில் இறைவன் அருளால் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.